Dear students, happy morning. Now social studies class. Topic number 13. Topic name let us meet. 5th standard social subject. Let us meet. So namba sila scientist pathila namba meet panna porom. Listen pannunga. So first one avanga book la koduthirukkaradhu match the following. So governing scientist na yaaru? Arivial vinjoningal. அவங்க அவங்கள பற்றி மேதாதிகளை பற்றி தான் இல்லை லெசன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா யார்? த ஃபாட் அகைன்ஸ்ட் லாஸ் தட் கெப் ஒயிட் பிளாக் பீப்புள்ஸ் அப்பாச். த ஃபஸ்ட் ஒனுக்கு சி. ஸோ அவர் எங் யார்னா பிளாக் பீப்புள்ஸ் அப்பாச். அதாவது பிளாக் பீப்புள் நெல்சன் மண்டேலாந்து ஆப்ரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேர் புகழ்பெற்ற ஒரு மனிதர் நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுந்தர்லால் பாகுகுணா. சுந்தர்லால் பாகுகுணான்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், அதாவது அறிவியல் சம்மந்தமாக என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவியல் நிபுணர். அது சுந்தர்லால் பாகுணா. நெக்ஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் எல்லாருக்கும் தெரியும், யார் அவர்? பல்பு கண்டுபிடிச்சவர், இன்வென்டர் ஆஃப் த எலக்ட்ரிக் பல்பு. அவர் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சவரே தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த். அவங்க யார்? ஃபோர்த் ஒன் ஃபேமஸ் ஆத்தர். ஃபேமஸாக அவர் ஆத்தர் நேம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் ஹவாங்கிங். ஸ்டீஃபன் யார்? ஃபேமஸ் சயின்டிஸ்ட்டு. சுனில் கவாஸ்கர் ஃபேமஸ் கிரிக்கெட்டர். ஸோ இதை வந்து அவங்கள மேட்ச்சில் ஃபாலோயிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் ஃபேமஸானவங்க, அதாவது ஒரு பேர் பெற்ற புகழ்பெற்ற மனிதர் அப்படின்றத பற்றி நம்ம இந்த லெசன் இதை வச்சு தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த லெசன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரி கியூரி, அவங்கள பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ஹிஸ்ட்ரி ஃபுல் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி உமன் மென் அண்ட் உமன். ஸோ ஹூ ஹாவ் ஹெல்ப்டு டு இம்ப்ரூவ் அவர் சொசைட்டி இன் டிஃப்ரெண்ட் வேஸ். லெட்டஸ் ரீட் அபவுட் சச் சம் கிரேட் பர்சனாலிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லாமே இருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க சொசைட்டிஸில். பலவிதமான வழியில், அதாவது வித்தியாசமாக பலவிதமாக வழியில் வழிகளில் அவங்களுடைய புகழை நிரூபிச்சிருக்காங்க. பர்சனாலிட்டிஸ் மீனிங், வாட் இஸ் த மீனிங் பர்சனாலிட்டிஸ்னால் அவங்களுடைய ஆளுமைத்தன்மை, அவங்களுடைய பற்றிய புகழ் பேரு புகழில் வந்து கேரக்டர்ஸ் பற்றி நிரூபிக்கிறது தான் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு பார்க்கலான்னா யார் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்னா மேரி கியூரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 1867 அவங்க பிறந்தாங்க, 1934 அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க மேரி கியூரி வாஸ் எ வெரி ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்னா அறிவியல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் ஹர் ஹஸ்பண்ட் நேம் பியூரி கியூரி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா பியூரி கியூரி, ஷி டிஸ்கவர்ட் டூ நியூ எலமெண்ட்ஸ். அவங்க வந்து கண்டுபிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? டூ எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பண்ணுறதுனா பொலோனியம் அண்டு ரேடியம் அப்படி டூ எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பொலோனியம் ரேடியத்தை வந்து பார்த்திங்கன்னா பொலோனியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலோனியம் வாஸ் நேம் ஆஃப்டர் ஹர் ஹோம் லேண்ட் போலன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொலோனியத்தை வந்து போக 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 அதை நேம் என்னவாயிடுச்சுன்னா போலன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேடியம் வாஸ் யூஸ்டு டு டெவலப் எக்ஸ்ரே. ரேடியம் வந்து எப்படி டெவலப் ஆச்சுன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ரேடியத்தை அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது, எக்ஸ் கதிர் வீச்சு சொல்லுவோம் இல்லையா எக்ஸ்ரே, அந்த கதிர்கள் அந்த ரேஸ் அது வந்து லேப்லாம் இப்போ டெக்னீஷியன்லாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டெவலப் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேரி கியூரி வாஸ் த ஃபஸ்ட் உமன் டு பி அவார்டட் எ நோபல் ப்ரைஸ். இப்போ மேரி கியூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உமன்லேயே ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கினவங்க, நோபல் ப்ரைஸ் அவார்டு வாங்கினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷி வாஸ் அவார்டு டூ நோபல் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஒன் இன் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் சப்ல வாங்கியிருக்காங்க 1903 அந்த இயரில் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதர் இன் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வாங்கியிருக்காங்க 1911. ஷீ இஸ் த ஒன்லி உமன் டு ஹாவ் ரிசீவ்டு த ப்ரைஸ் டுவைஸ். அதாவது டபுள் டக்கர் அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, டபுள் ப்ரைஸ் ரிசீவ் பண்ணவங்களே இவங்க மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க.
ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? மேரி கியூரினா யார், என்ன பண்ணாங்க, என்ன பண்ணி முடித்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க பேர் புகழெலாம் எப்படி வாங்கினாங்கன்னு இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ யூ கேன் ரீட் திஸ். அன்லைன் பண்ண வேர்டெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேர்டுங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஹார்ட் வேர்ட்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, செகண்ட் அவங்கள பார்த்தோம்னா சுஸ்ரா, அதாவது வந்து இவர் என்ன பண்ணார்னா சிக்ஸ்த் செஞ்சுரி, அதாவது பிசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிஇனை சர்ஜன், அதாவது என்ன சொல்கிறது அதுக்கு பேர்னா செஞ்சுரி அடிப்பாங்க இல்லையா, சிக்ஸ்த் செஞ்சுரியில் அவங்க வந்து சுஸ்ருட்டா வாஸ் எ சர்ஜன். அவர் வந்து ஒரு நான் பெரிய ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற ஒரு சர்ஜன், சர்ஜரி மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஹீ இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அவரை கூப்பிட்றதே அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து யார்னா ஃபாதர், சுஸ்ரா இவங்க தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட், எதில் எக்ஸ்பர்ட், எக்ஸ்பர்ட்னா ஈ ஸ்டோன், அதாவது வந்து ரிமூவிங் தி ஸ்டோன் இன் கிட்னி, கிட்னிலேருந்து நம்ம கல் எடுப்பாங்க இல்லையா அதை ரிமூவ் பண்ணுற ஃபேமஸ் எக்ஸ்பர்ட்டானவர். அப்புறம் நெக்ஸ்ட்டு பிளேடர் ட்ரீட்டிங் ஃப்ராக்சர், ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அதையும் ஒரு ட்ரீட்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் சூப்பராக பண்ணுவார். அப்புறம் ஐ ஆப்ரேஷன், ஐ ஆப்ரேஷன்ஸ் அதுவும் நல்லா ஸ்மூத்தாக முடிச்சிருவாங்க. அந்த ஒரு ஃபேமஸான டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, பேர் புகழற்ற விஞ்ஞானி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பிஃபோர் ஆப்ரேட்டிங் ஹீ கேவ் வேன் டு ஹிஸ் பேஷண்ட்ஸ் டு நம்பர் ஆஃப் த சென்சஸ் ஸோ தே குட் நாட் ஃபீல் மச் பெயின், அதாவது ரொம்ப அதிகமாக வந்து பெயின் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்காமல் அவங்க ஒரு ஸ்மூத்தாக முடிப்பாங்க அப்படின்றாங்க. சுஸ்ருடா என்ன ரைட் பண்ணியிருக்காருன்னா சுஸ்ருடா சம்ஹிதா அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது யுனிக்யூ பார்த்திங்கன்னா என் சைக்காலிபடியா அப்படின்ற ஒரு சர்ஜரியா அந்த நேமில் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. இனிக்கும் என் சைக்ளோபீடியா ஆஃப் சர்ஜரி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்து இவர் யார், மார்டின் லூதர் கிங் ஜேஆர், 1929-1968 இறந்துட்டாங்க. மார்டின் லூதர் கிங் ஜேஆர் இவர் வந்து அமெரிக்கனில் ஃபேமஸானவர், அமெரிக்கன் அதிபர் இவர். மார்டின் லூதர் கிங் ஜேஆர் வாஸ் அன் அமெரிக்கன் கிரைஸ்ட் அண்ட் லீடர், கிரைஸ்ட் ஆஃப் லீடர்னால் அவர் கிங் மாதிரி அவர், புரியுதுங்களா? ஸோ ஹீ ஃபாட் டு அச்சீவ் ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் ஃபார் த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள். அவர் வந்து ஈக்குவாலிட்டி பார்க்குறவர், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள், அதாவது ஆப்ரிக்கன் மட்டும் பார்க்க மாட்டார், அமெரிக்கன் மட்டும் பார்க்க மாட்டார், ரெண்டையுமே ரெண்டு நாட்டில் இருக்கிறவங்களையும் ரெண்டு ஃபேமஸ் சமமாக பார்க்குற மாதிரி ஒரு மனிதர் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் பீப்புள் ஹூ வேர் ட்ரீட்டட் அன்ஃபேர்லி, 1963 டெலிவர்டு தி ஃபேமஸ் ஐ ஹாவ் எ ட்ரீம் ஸ்பீச். அவருக்கு வந்து டெலிவர், அதாவது ட்ரீம் ஸ்பீச் ஒன்று டெலிவர் பண்ணாங்க, ஃபேமஸாக வச்சது. அது வந்து இன்ஸ்பயர் பண்ணி என்னாச்சு, அவர் அவார்டே வாங்கிட்டார். அமெரிக்கன், அதாவது இன்ஸ்பயர்ட் மெனி அமெரிக்கன் ஃபைட் ஃபார் த சொசைட்டி வேர் ஆல் பீப்புள் ஆர் ஈக்குவல், எல்லா பீப்புளும் எல்லா மக்களும் ஒன்று சொசைட்டியில், சமூகத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன் 1964 he was awarded the Nobel Prize, Peace Prize, அவர் வாங்கிட்டார் அந்த ப்ரைஸ், அவங்களுக்கு கொடுத்தாங்க. So for his efforts to improve the lives of African American, நிறைய வந்து அவர் எஃபோர்ட் போட்டு அவருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நிறைய அவருக்கு ஒர்க் பண்ணார், அந்தக்காக பாடுபட்டார். ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மக்களுக்காக நிறைய பாடுபட்டு நிறைய உழைச்சார், அவர் அவார்டும் கிடச்சிது அவருக்கு, புரியுதுங்களா? சமமாக பார்க்கத்தாரு யார், ஹூ இஸ் மார்டின் லூதர் கிங் ஜேஆர், இவர் வந்து ஃபேமஸாக இந்த அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் மக்களுக்காக பாடுபட்டவரெலாம் ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாவித்ரி பாய் பூலே அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க யார்னா 1831 பிறந்து 1897 மறைஞ்சிட்டாங்க. சாவித்ரி பாய் அப்படின்னு பொன்னாவே ஒயிட் அவங்க வந்து ஒரு கவிதை ஒயிட் எழுதுறவங்க. ஷி ஃபாட் அகெயின்ஸ்ட் த இல்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஷி ப்ரொடெக்ட்ஸஸ் அகெயின்ஸ்ட் த கேஸ் சிஸ்டம், ஒர்க் ஹார்ட் டு ப்ரமோட் த ரைட்ஸ் ஆஃப் உமன், என்கரேஜ் உமன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அவர் வந்து ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணாங்க, உமன் வந்து லேடிஸ்லாம் படிக்கணும், அவங்களோட சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் வளரணும், உமன்லாம் வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது பெண்கள்லாம் அப்படின்றதுக்காகவே அவங்க ரொம்ப ப்ரமோட் பண்ணாங்க, பாடுபட்டாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, கேர்ள்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணாங்க படிக்கிறதுக்காக. ஷி ஹர் ஹஸ்பண்ட் ஜோதிபா போலே ஃபவுண்டட் த ஃபஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் புனே, ரொம்ப
ஃபஸ்ட்டு வந்து புனேயில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து நடத்துனாங்க. அது எப்போனா ஸ்டார்ட் பண்ணது 1848 அவங்க புனேயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன் ஹர் ஹானர் த யூனிவர்சிட்டி ஆஃப் புனே ஹாஸ் பீன் ரீநேம்டு சாவித்ரி பாய் புலே. அவங்களோட நேமே அதில் வச்சு என்ன பண்ணாங்க, புனே யூனிவர்சிட்டி அவங்க நேம்லேயே அந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாவித்ரி பாய் ஃபுல் அப்படின்னு புனே யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துச்சு, புரியுதுங்களா? ஸோ அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சவங்க அவங்க, பட் அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்க, அவங்க பேர்லேயே அந்த ஸ்கூலை தொடங்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பெண்களுக்காக பாடுபட்டுறதுலாம் இந்த சாவித்ரி பாய் ஒருத்தவங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர் நேம், ஃபோர் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். யார் யார் சயின்டிஸ்ட், சயின்டிஸ்ட்டில் பெஸ்ட் ஒன் மேரி கியூரி, அவங்கள பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி, ஃபேமஸ் ஆஃப் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி, அவர் டாக்டரை பார்த்தோம், சுஸ்ருட்டா. நெக்ஸ்ட் மார்ட்டின் லூதர் கிங், அமெரிக்கன் பிரைஸ் லீடரை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சாவித்ரி பாய், அவங்கள பார்த்தோம். ஓகே, இவங்க வந்து உமன்ஸ்க்காக பாடுபட்டாங்க. இந்த ஃபோர் மெம்பர்ஸை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கணும். இதில் இருக்கிறத டீட்டெயில்ஸ்லாம் ஆன்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.